ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி கரண்டி சேனல் இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் முறுக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்தியான ஃபுட் நமக்கு ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வெள்ளையாக கிறிஸ்பியாக நம்மளுக்கு இந்த முறுக்கு வரும் இது வந்து நீங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய்பால் செய்கிறங்காட்டி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம எழுவத்தஞ்சி கிராம் வெள்ளை உளுந்து நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த வாசனை ரொம்ப கருகியும் போகக்கூடாது நல்லா அந்த உளுந்து வறுப்பட்ட வாசனை வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நல்லா இப்போ பாருங்கள் வறுத்தாச்சு இதை நான் வந்து ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்க நல்லா பவுடர் ஆயிடுச்சு இதை நான் வந்துட்டு நல்லா அந்த அந்த கொஞ்சம் நம்மளுக்கு அரைக்காமல் இருக்கும் இல்லையா அதெல்லாமே நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க நல்லா சளிச்சாச்சு இது மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது திரும்ப இன்னொரு டைம் வேணால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இது இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அங்கே நல்லா இந்த மாதிரி பவுடராக இருக்கணும் இப்போ நான் அரிசி வந்துட்டு கால் கிலோ பச்சரிசி எடுத்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது நான் கம்மியாக அரிசி போட்டங்காட்டி நான் வீட்லேயே அரைச்சிட்டேன் நீங்கள் சப்போஸ் ஒரு கிலோ அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியில் கொடுத்து அரைச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா பவுடர் ஆயிடுச்சு இதையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சிக்கலாம் இது பாருங்கள் நல்லா சளிச்சாச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கடைசியாக அரைக்காமல் இந்த மாதிரி வந்திருக்கு இது நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் தேங்காய் வந்து ரெண்டு கப் இது அளவில் நான் துருவி வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது இப்போ நான் வந்துட்டு அதுலேருந்து தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது இது நம்ம டெய்லியுமே இந்த பால் மட்டும் வந்து நம்ம எடுத்து இந்த பால் குடித்தாவே ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த் ஆனது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இதை பால் மட்டுமே நீங்கள் தனியாக குடிக்கலாம் இங்கே பாருங்கள் பால் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தேங்காய் மட்டும் தனியாக வர மாதிரி எடுது இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் நல்லா அந்த பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம தேங்காய் பால் கிடச்சாச்சு இப்போ நம்ம வெள்ளை உளுந்தும் அரிசி மாவும் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் தேவையான அளவு உப்பு அப்புறம் எள் கொஞ்சம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் அப்போ தான் உங்களுக்கு அதோட அளவு தெரியும் இங்கே பாருங்க நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும் இல்லையா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பால் வந்து லைட்டாக அப்படியே தொலைச்சு விட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க பிசஞ்சிக்கோங்க மாவை ஃபுல்லாக அப்படியே ஊற்ற வேணாம் ஏன்னா உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கரெக்டாக வராது இப்போ எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டு ஒரு வெட் கிளாத் போட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இதை வச்சுருங்க இப்போ என்ன சூடு பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கரண்டில் இது பண்ணிட்டு நான் என்ன எண்ணெயில் போடுறேன் உங்களுக்கு டேரெக்டாக வந்து அப்படியே எண்ணெயில் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள் நான் இந்த மாதிரி போடுறேன் நீங்கள் டேரெக்டாக அப்படியே எண்ணெயிலையும் வந்து நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு விடுறதுனால விட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வெந்துருச்சு நமக்கு இங்கே பாருங்கள் நல்லா வெள்ளையாக அப்படியே வந்திருக்கு இந்த தேங்காய் பால் முறுக்கு உங்களுக்கு சப்போஸ் பால் சேர்த்து பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து தண்ணி கூட ஊத்திக்கலாம் பட் தேங்காய் பால் தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட் இங்க பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு கிறிஸ்பியா இருக்கு நமக்கு இது பாருங்க உடச்சா எப்படி வருதுன்னு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா அது உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது இப்போ நாம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆஹா செம டேஸ்டாக இருக்குங்க ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த தேங்காய் பால் முறுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா டேஸ்டி கரண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அரிசுவை பொங்கட்டும் இல்லத்தில் மகிழ்ச்சி பூக்கட்டும்